வணக்கம். க்ரூட் ஆயில் 1 மினிட் சார்ட், April 13, டைம் வந்து ஒரு 12:05 மேலே ஆகுது. இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கேண்டில் மூவ்மெண்ட் அனலைஸ் பண்ணி கால்ஸ் ஜென்ரேட் பண்ணும். இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு 12:00 அப்புறம் நமக்கு ஜென்ரேட் ஆகிருக்க ஒரு ஃபஸ்ட்டு கால் செல் கால் தான். ஸோ நான் அதில் 12:00 சொல்லியிருப்பேன். இது எதுக்காண்டினா, எவ்ரிடே மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நாங்கள் க்ரூட் ஆயில் டெய்லி வீடியோஸ் அப்லோட் பண்ணுறது. இந்த சார்ட் ஒரு 12:00 அப்புறமா ஆஃப்டர்நூன் மார்க்கெட்டில் என்ன மாதிரி கால்ஸ் ஜென்ரேட் ஆகுதுன்றது தான் ரொம்ப மெயினாக ஃபோக்கஸ் பண்ணியிருப்போம். அப்படி நமக்கு இன்றைக்கி ஒரு after 12 PM எடுத்துட்டிங்கன்னா ஒரு செல் கால் ஜென்ரேட் ஆயிருக்கு. செல் அட் 7661, அதான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட். அந்த ஃபஸ்ட் கேண்டில்லேருந்து ஒரு ஒயிட் லைன் போதில், அதான் என்ட்ரி பாயிண்ட்க்குரிய லைன். அதே கீழே இருக்க ரெண்டு ரெட் கலர் லைன் டார்கெட் லைன், மேலே இருக்க லைன் பார்த்தீங்கன்னா லாஸ் கண்ட்ரோல் பண்ணுறக்காண்டி ஸ்டாப் லாஸ் லைன். இதில் ஃபஸ்ட் டார்கெட் வந்து 7641 இருக்குது. ஒரு 20 பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரென்ஸ் வந்துருக்கு. இந்த 20 பாயிண்ட் மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுத்து டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணுதா அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சார்ட்டில் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வந்து எப்படி ஜென்ரேட் பண்ணணும்னா, ஆப்போசிட் ட்ரெண்ட் வரும்போது மட்டும்தான் ஜென்ரேட் பண்ணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், ப்ரீவியஸ் கால் வந்து பை கால் ஜென்ரேட் ஆச்சு, மார்னிங்கில் ஒரு 10:50 வந்திருக்கு. 7654 வந்துச்சு, வந்தது 15 மினிட்ஸில் ஃபஸ்ட் டார்கெட், நெக்ஸ்ட் 5 மினிட்ஸில் செகண்ட் டார்கெட்னு பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இந்த பை கால் போய்கிட்டே இருந்தது. 12:00 வரைக்கும் பாருங்கள், ஒரு பையிங் ட்ரெண்டில் மார்க்கெட் ஒரு பாசிட்டிவாகவே ட்ரேடிங் போயிட்டே இருந்துச்சு. ஸோ யார் வேணாலும் சரி, ஜஸ்ட் நீங்கள் இந்த சார்ட்டை வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்கனாலே போதும், கேண்டிலுடைய கலரை வச்சு மார்க்கெட் ட்ரெண்டை தெரிஞ்சுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு அதுக்கு இப்போ ரெட் கலர் கேண்டில் போய்கிட்டு இருக்கு, ஓகே இப்போ ஒரு செல்லிங் ட்ரெண்டில் இருக்குன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். அடுத்து என்ட்ரி எங்கே எடுக்கலான்றதுக்கு அந்த ஒயிட் லைன் 7661 தான். ஸோ 60 ட்ரேடிங் போது ரொம்ப ஈஸியாகவே என்ட்ரி எடுக்கலாம். அடுத்து கீழே இருக்க டார்கெட் லைன்ஸ் பிரேக் அவுட் ஆகும்போது நம்ம எக்ஸிட்டும் ஆயிடலாம். ஸோ இப்போதைக்கு வந்திருக்க இந்த செல் கால் எப்படி ஒர்க் அவுட்டான்றதை நம்ம டேரெக்டாக பார்ப்போம். கால் ஜென்ரேட் ஆகிட்டு 30 மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆக போது, மார்க்கெட் செல்லிங் ட்ரெண்ட்லேயே தான் ரொம்ப நேரம் ட்ரேடிங் வந்து போது. ஒரு 30 மினிட்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா அப் அண்ட் டவுன் வாலட்டில் இருந்தாலும் மார்க்கெட் வந்து கண்டினியூஸ் டவுன் சைடில் இறங்கிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ இப்போ பாருங்கள், நமக்கு ஃபஸ்ட் டார்கெட் ரேஞ்ச் ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் கொடுத்து 7639 வந்துச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் கண்டினியூஸ் டவுனில் செகண்ட் டார்கெட்டும் பிரேக் அவுட் கொடுத்துச்சு. ஆஃப்டர் 120 நமக்கு யூரோப்பியன் மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் ஆகிற போகிற அந்த டைம், அதாவது அந்த 130 வந்து யூரோப்பியன் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆக போகுது. ஸோ அந்த டைம் வரும்போது பார்த்திங்கன்னா மார்க்கெட் கண்டினியூஸாக ரெக்கவரி, அந்த ரெக்கவரியில் மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுது, அதாவது அப்பர் சைட் பிரேக் அவுட் ஆயிருக்கு அப்படின்றத இன்டிமேட் பண்ணுறக்காண்டி இந்த சார்ட் நமக்கு கிரீன் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு பை அட் 7663 அப்படின்ட்டு என்ட்ரி பாயிண்ட் கொடுத்துருக்கு. ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ஸில் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். அடுத்து இப்போ டார்கெட் லைன்ஸ் வந்து, ஸோ செல் காலுக்கு ஆப்போசிட்ன்றனால நமக்கு மேலே வந்து டார்கெட் லைன்ஸ் வந்திருக்கு, கீழே ரெட் கலர் லைன் வந்து ஸ்டாப் லாஸ் லைன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டார்கெட் வந்து 7682.16 இருக்குது, ஒரு 19 பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் டார்கெட் வந்துருக்கு. ஸோ இப்போ பாருங்கள், நம்ம பேசிகிட்டு இருந்த ஜஸ்ட் ஒரு 20-30 செகண்ட் கேப்லேயே வந்து நமக்கு கிடைச்ச பை கால் ஒரு 80% மேலே டார்கெட்டை அச்சீவ் பண்ணியிருக்கு. 7678 வரைக்கும் மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இந்த மொமெண்டம் அப்படியே கண்டினியூ ஆகிட்டு ஃபஸ்ட் டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணுதா இல்லை ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகுதான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்மோஸ்ட் டார்கெட் கிட்டே வந்துச்சு, பட் செகண்ட் கேண்டில் தான் வந்து ஃபஸ்ட் டார்கெட் ரேஞ்சை வந்து பிரேக் அவுட் பண்ண போகிற மாதிரி தெரியுது. 7663 வந்த பை கால் இப்போ ஃபஸ்ட் டார்கெட்டான 7682 பிரேக் அவுட் பண்ணி 85 வரைக்கும் கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த சார்ட் உங்களுக்கு எவ்ரிடே லைவ் மார்க்கெட்டில் அதுவே கேண்டில் மூவ்மெண்ட் அனலைஸ் பண்ணி கால்ஸ் தரும். உங்களுடைய வேலை இந்த சார்ட்டை பார்த்து ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில்ஸ் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.